ஒருநாள் நபிகள் நாயகம் இஸ்லாமிய சொர்க்கத்தை தனது சீடர்களுக்கு விளக்கினார். கரான்சார் துஹானி 81 முதல் 54 வரை சேர்த்தார். கடமையைச் செய்தவர்கள் தோட்டங்கள் மற்றும் நீர் ஊற்றுகளுக்கு மத்தியில் பாதுகாப்பான இடத்தில் பட்டு மற்றும் பட்டு எம்பிராய்டரி அணிந்து ஒருவருக்கொருவர் எதிர்மாறாக இருப்பார்கள். அப்படியிருந்தும் பரந்த அழகான கண்களைக் கொண்ட அழகான பெருசுக்கு அவர்களை மணந்து கொள்வோம். நிச்சயமாக பயப்படும் கடவுளுக்கு பாதுகாப்பான இடமும் தோட்டங்களும் திராட்சைத் தோட்டங்களும் வயது முதிர்ந்த மார்பகங்களும் ஒரு கோப்பை நிரம்பி வழியும் கன்னிகளும் காத்திருக்கின்றன. சொர்க்கத்தில் திருமணம் செய்து கொள்வோமா? ஒரு சொல் அல்லா. ஆம், நிச்சயமாக சுவர்க்கவாசிகளுக்கு மிகச்சிறிய வெகுமதி 80,000 வேலைக்காரர்களும் 72 மனைவி அல்லது கோரிகளும் இருக்கும் தங்குமிடமாகும். எப்படி இத்தனை மனைவிகளுடன் நெருக்கம் இருக்க முடியும்? ஒரு சொல்லுல்லா. ஆம், ஓ, நிச்சயமாக நம்மால் முடியும். சொர்க்கத்தில் ஒரு முஸ்லிமுக்கு 100 பேரின் பலம் வழங்கப்படும். ஆண்கள் ஒரே நாளில் 100 கன்னிகளுடன் உடல் ரீதியான நெருக்கத்தை அனுபவிக்க முடியும். அவர்கள் தங்கள் கணவர்கள் மீது மோகத்தில் உள்ளனர். கடல் ஒட்டகத்தை வெப்பத்தில் பார்த்ததில்லையா? அவளும் அப்படித்தான். இன்று சொர்க்கவாசிகள் தங்கள் மகிழ்ச்சியில் மும்முரமாக இருக்கிறார்கள். என்ன செய்வது? ஒரு சொல்லா. சொர்க்கத்தில் கன்னிப் பெண்களை பூங்கச் செய்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். நாம் சொர்க்கத்திற்கோ அல்லது இறைத்துதற்கோ செல்வோம் என்று நாம் எப்படி உறுதியாக இருக்க முடியும்? நீங்கள் ஜிகாத்தில் வீரமரணம் அடைந்தால் நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். திருக்குரான் சூரா தம்பா வசனம் 111. நிச்சயமாக அல்லாஹ் முமின்களிடமிருந்து அவர்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் சுவனபதிக்கு ஈடாக விலைக்கு வாங்கினான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அல்லது கொல்லப்படுகிறார்கள். நான் தியாகியாக சாகவில்லை என்றால் என்ன செய்வது? பிறகு மறுமையில் உன் தலைவிதி உன் நன்மையால் தீர்மானிக்கப்படும் அமல். குரான் சர் அலி ஈரான் வசனம் 8. அந்த நாளின் எடை சமமாக இருக்கும். எவர் நச்சர்களால் கனமாக இருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் நரக நெருப்பை கடந்து செல்ல வேண்டும். குரான் சூரா மரியம் வசனம் 7172. உங்களில் எவரும் நரகத்தை கடக்க மாட்டார்கள். இது இறைவன் நிறைவேற்ற வேண்டிய கட்டளையாகும். பின்னர் பயபக்தியுடையவர்களை நாம் விடுவிப்போம். அநியாயக்காரர்களை அவர்கள் மண்டியிட்டு விடுவோம். ஓ, அது மிகவும் பயமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருக்கிறது. அவ்வாறாயின் அல்லாஹ்வின் பாதையில் காத்திர்களுடன் போரிடுவோம். நாம் இறந்தால் சொர்க்கத்திற்கு சென்று மனிதர்களை சந்திப்போம். நாம் வாழ்ந்தால் பெண் கைதிகளையும் போரின் கொள்ளைகளையும் நாம் அனுபவிக்க முடியும். ஒரு முஜாஹித் தன் பாதையில் உண்மையாகவே பாடுபடுபவர் யார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். நோன்பு நோற்று இடைவிடாமல் தொழுபவரைப் போன்றவன். முஜாஹித் கொல்லப்பட்டால் அவரை சுவனபதியில் சேர்த்து விடுவேன் என்றும், இல்லையெனில் சன்மானம் மற்றும் போர்க்கோடையுடன் பத்திரமாக தன் வீட்டிற்கு திருப்பி அனுப்புவேன் என்றும் அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறான். எனவே சொர்க்கத்தின் வாக்குறுதியும் அவர்களை மணந்து கொள்வதும் அல்லாஹ்வுக்காக போருக்குச் செல்வதற்கான அழைப்புடன் நேரடியாக தொடர்புடையவை. குரானில் இன்சூராத்துக்கின் வசனம் 54 மற்றும் துர் வசனம் 20 இல் சூரா போன்ற இந்த வாக்குறுதி பலமுறை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. அழகான கண்களைக் கொண்ட கன்னிப் பெண்களுக்கு அவர்களை திருமணம் செய்து வைப்போம். அம் என்ற சொல் ஆண்பால் பன்மை. ஜாவா நமச்சல் என்ற சொல்லுக்கு பேரிக்காய் அல்லது மேரி என்று பொருள். குரின் என்ற சொல் பன்மை பெண்மை என்பதாகும். எனவே இது கன்னிப் பெண்கள் அல்லது கன்னிப் பெண்களுடன் ஆண்கள் ஜோடி சேர்வது அல்லது திருமணம் செய்வது பற்றியதாக இருக்க வேண்டும் என்று அரபு அறிஞர்கள் நினைத்தனர். ஆனால் உண்மையில் என்ற சொல் கன்னிப் பெண்களை குறிக்கவில்லை. மாறாக அரபு பெண்மை அடைமொழியின் பன்மை வடிவம், அதாவது வெறுமனை வெள்ளை என்று பொருள். ரின் என்ற சொல் பெரிய கண்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குரான் உரையாசிரியர்களும் அரபு அறிஞர்களும் இது உண்மையில் பெரிய வெள்ளைக்கண் கன்னிகளை குறிக்கிறது என்று அடிக்கடி விளக்குகிறார்கள்.
ஆனால் கன்னி என்ற வார்த்தை அந்த வாக்கியத்தில் இல்லை. எனவே வாக்கியம் புரிந்து கொள்ளப்படுகிறது, பெரிய வெள்ளை கண்கள் கொண்டவர்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம். இது விசித்திரமானது, ஏனென்றால் பெரிய வெள்ளை கண்களைக் கொண்ட உயிரினங்கள் பொதுவாக பார்வையற்றவை அல்லது சில உடல்நலப் பிரச்சினைகளைக் கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக யாக்கோபு தன் மகன் யோசேப்பைக் கண்டு அழுவதால் அவருடைய கண்கள் வெண்மையாகின்றன என்றும் குரானில் கூறப்பட்டுள்ளது. சூரா யூசுப் வசனம் 84. இந்த வசனத்தின் அரபு அர்த்தம் இலக்கண ரீதியாகவும் சொற்பொருள் ரீதியாகவும் அர்த்தமுள்ளதாக இல்லை என்று கிறிஸ்தோப் லக்சம்பர்க் விளக்கினார். லக்சம்பர்க் குரான் முதலில் அரபு மொழியில் பிரத்யேகமாக எழுதப்படவில்லை, ஆனால் 8ஆம் நூற்றாண்டு முழுவதும் அரேபிய தீபகற்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பேச்சு மற்றும் எழுத்து மொழியான சிரோ அரமேய மொழியுடன் ஒரு கலவையில் எழுதப்பட்டது என்று வாதிடுகிறார். எனவே அவர் வசனத்தின் உண்மையான அர்த்தத்தை சிரோ அரமேய சொற்கள் மற்றும் மெய்யெழுத்துக்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்தார். அரமேய மொழியில் என்ற சொல்லுக்கு திராட்சை என்று பொருள். அரமேய மொழியில் இச்சொல்லுக்கு படிகம் அல்லது வெளிப்படையான பொருள். அரமேய மொழியில் இச்சொற்களின் பொருள் படிகம் மற்றும் திராட்சையின் கீழ் உள்ளது. அரேபிய மொழிபெயர்ப்பாளர்கள் பின்னர் ரசம் அல்லது டைக்ரிட்டிகள் குறிகளைச் சேர்த்தனர். இது வாக்கியத்தின் உண்மையான பொருள் குறித்து தவறான புரிதல்களை ஏற்படுத்தியது. வாக்கியத்தின் தொடக்கத்தில் லக்சம்பர்க் 2 புள்ளிகளை அகற்றியது. பின்னர் சோக் நாகமுக்கு அல்லது மரியாளுக்கு ஜேட் என்ற எழுத்து ரோவன் நகமுக்கு 6 ஆகஸ்ட் மாறியது. ஓய்வு. இது வசனத்தின் புதிய பொருள். மேலும் அவர்களை படிக கல்லறைகளின் கீழ் ஓய்வெடுக்க அனுமதிப்போம். திராட்சையை பற்றிய இதே போன்ற கூற்றுகள் கிறிஸ்தவ பாடல்களில் பரலோகத்திற்கு வந்த புதிய ஆன்மாவுக்கு திராட்சை கொடுப்பது பற்றி இருந்தன என்று லக்சம்பர்க் கூறினார். கீடோட்பி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிறிய புனித எப்ரேம் என்பவரால் எழுதப்பட்ட சொர்க்கத்தில் தோன்றிய கிறித்தவ பாடலில் இருந்து சரியான தகவல்கள் கிடைத்ததாக அவர் கூறினார். இது பரலோக திராட்சியை குறிக்கிறது. திராட்சிக்கு புனித எப்ராயும் பயன்படுத்திய சிறிய வார்த்தை பெண்பால் என்பதால் குரான் அறிஞர்கள் குரான் வசனம் பரலோகத்தில் திருமணங்களை நடத்துவது தொடர்பானது என்று தவறாக நினைத்தனர் என்று லக்சம்பர்க் விளக்கினார். சிறியர்களின் மடாலயமான டேர் அல் சிரியன் மடாலயத்தில் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கோப்டிக் சுவரோவியம் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோர் புதிதாக மறைந்தவர்களின் ஆன்மாக்களுக்கு புத்துணர்ச்சியூட்ட திராட்சியை ஒரு சொர்க்கத்தை அளித்தனர் என்பதை காட்டுகிறது. இதைத்தான் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள். நேரம் இந்த படம் கூர் ஆன் சூராத்துக்கின் வசனம் 54 மற்றும் துர் வசனம் 20 இல் சூரா ஆகியவற்றின் அரமேய அர்த்தத்தை ஆதரிக்கிறது. லக்சம்பர் சொல்வது சரியென்றால் சொர்க்கத்தில் உள்ள வெகுமதிகளைப் பற்றிய முழு குரான் வசனங்களும் வெறும் காட்டுக்கற்பனையே தவிர வேறில்லை. 72 கன்னிப் பெண்களுக்கு பதிலாக 72 திராட்சிகள் கிடைத்தால் முஸ்லிம்கள் இறக்க தயாரா? அதை நான் சந்தேகிக்கிறேன். சைரோ அரமேய கிறித்தவ பாடல்களின் பொருளை தவறாக புரிந்து கொண்ட அரபு மொழி அறிஞர்களிடமிருந்து இஸ்லாமிய சொர்க்கத்தை பற்றிய தகவல்களை நபிகள் நாயகம் பெற்றாரா அல்லது அவரது சொந்த கற்பனையில் இருந்து வந்ததா? அவரது ஆதாரம் எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம். பரலோக இன்பங்கள் மற்றும் நரக நெருப்பின் வேதனைகளின் வாக்குறுதிகளால் அவர் தனது வாக்காளர்களையும் ஏமாளி செய்தர்களையும் கட்டுப்படுத்தினார்.